அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1444 வருடத்தில் நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித இனத்துக்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வினூடாக நேர்வழியை பெற்று நமக்கு அந்த நேரான வழியை காண்பித்து 1000 வருடங்களையும் தாண்டி 15வது நூற்றாண்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும், அதுக்கு பின்னால் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் மனித இனத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தது ஒரே ஒரு மார்க்கம், தீன், தீன் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குர்ஆனில் வலியுறுத்துகிறான். அல்லாஹிடத்தில் இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், உலகத்தை அனைத்து படைப்பினங்களையும் படைத்த ரப்பிடத்தில் தீன் மார்க்கம் என்று சொல்லும் போது அது இஸ்லாம் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனில், இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் நமக்கு பல விடயங்களை வழிகாட்டுகிறான், பல விடயங்களை வலியுறுத்துகிறான். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹ் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீனுடைய அமானிதத்தை ஒப்படைக்கும் போது அதுக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் முன்னோர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் அவர்களுடைய தியாகங்களையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல் 25 நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் வந்த ஏனைய நபிமார்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் நபிமார்களை குறிப்பிடும் போது அல்லாஹ் 2 வகையான நபிமார்கள், பேர் குறிப்பிட்ட நபிமார்கள், மின்ஹும் லம் நக்ஸுஸ், சிலர்களுடைய கதைகளை, சிலர்களுடைய வாழ்க்கை வரலாறை நான் குறிப்பிட்டு இல்லை என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இந்த விடயத்தை ஏன் வலியுறுத்துதென்றா, நாம் யாரும் எங்களுடைய ஆரம்பத்தை, எங்களுடைய ஒரிஜினை, எங்கிருந்து வந்தோம், நாம் இப்பொழுது இந்த நாட்டில், இந்த கால பகுதியில் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஈமானுடன், இஸ்லாத்துடன் அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களுக்கு முன்னோர்களுடைய, எங்களுக்கு முந்தி வந்தவர்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் தான், எங்களுக்கு முன்னால் வந்தவர்களுடைய துஆவும் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நபிமார்களும் ஒரு துஆவை செய்தார்கள். எந்த நபிமார்கள் எந்தெந்த இடங்களில் அவர்கள் தீனுக்காக வேண்டி, மனித இனத்துக்காக வேண்டி அர்ப்பணிப்பு, அந்த பணியில் ஈடுபட்ட நேரத்தில் அவர்கள் ஒரு துஆ, மிக முக்கியமாக அவங்க வாழ்ந்த பகுதி, அந்த ஊருக்காக வேண்டி, அந்த கிராமத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துஆவை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு துஆவை செய்யும் போது சொன்னார்கள், என்னுடைய அடியான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள், நான் மதீனாவுடைய பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்கிறேன். மக்காவுடைய ஹரத்துடைய எல்லையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்ணயித்தார்கள், நான் மதீனாவுடைய ஹரத்துடைய எல்லையை நிர்ணயிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். எங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்கள், ஈமானுடன் வாழ்ந்த அனைவருக்கும் நாம் அவர்கள் வாழ்ந்த ஊருக்காக வேண்டி, கிராமத்துக்காக வேண்டி, நாட்டுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யும் போது அவர்கள் முஃமின், முஃமின் அல்லாதவர்களை பிரித்தார்கள். வரும் போது அது எல்லோருக்கும் தான், எல்லோருக்கும் நான் ரிஸ்கை வழங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் உள்ள மக்களுக்கு மாத்திரம் துஆ செய்த போல முழு கிராமத்துக்குமே துஆ செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுடைய, கஅபத்துல்லாஹுடைய கட்டுமானத்தை முடிந்ததுக்கு பின்னால
சில துஆக்களை செய்தார்கள். அந்த துஆல் ஒன்றுதான் அவர்களுடைய சந்ததிக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள், அன தஅவது அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, அவர்கள் கேட்ட துஆ. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்று ஈமானுடன் இஸ்லாத்துடன் அல்லாஹ்வை சுஜூத் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களுக்கு முன்னால் வருபவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள், எங்கட மூதாதைகள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் ஜுர்ரியத்தி ரப்பனா வதக்கபல் துஆ, யா அல்லாஹ் என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாகவும், என்னுடைய சந்ததியிலிருந்தும் யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்கு. இது நாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு துஆ. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னோர்களுடைய அர்ப்பணிப்புகளை ஞாபகப்படுத்துவது, முன்னோர்கள் செய்த விடயங்களை ஞாபகப்படுத்துவது குர்ஆனுடைய ஒரு ஒழுங்காக இருக்குது. குர்ஆன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த பத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த பத்தி, மூசா அலைஹிஸ்ஸலாத்த பத்தி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த பத்தி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த பத்தி, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அந்தந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அல்லாதவர்களை பத்தியும் குர்ஆன் குறிப்பிடுது. சூரத்துல் புரூஜ்ல முஃமினாக இருந்து ஈமானுக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு கிராமம், ஒரு ஊரை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத் யாசீன்ல ஹபீபு நஜ்ஜார் என்ற ஒரு இளம் வாலிபன், அந்த இளம் வாலிபன் ஈமானுக்காக வேண்டி தன்னை செய்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். எங்கட முன்னோர்களுடைய அர்ப்பணிப்பு, எங்கட முன்னோர்கள் செய்த அர்ப்பணிப்புகளை ஞாபகப்படுத்துவதும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை. முஃமின்கள்ல மூணு சாரார்கள். சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிரீன்கள், அன்சார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஊரை விட்டு கிராமத்தை விட்டு அல்லாஹுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு, நமக்கு இருந்த அனைத்து வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் விட்டுட்டு அர்ப்பணித்து இன்னொரு ஊருக்கு அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள், அகதிகளாக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு யாராலையும் பின்னால வந்தவர்களுக்கு அந்த இடத்தை எடுக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால் தான் சஹாபாக்களை அல்லாஹ் மன்னித்தான். உலாஇக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாட்டி, அல்லாஹ்வுடைய குரு, அல்லாஹ்வுடைய கட்சி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் சமமாக மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹாஜிரீன்கள் தன்னுடைய வீட்டை அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் செய்து ஹிஜ்ரத் செஞ்ச முஹாஜிரீன்களும் அன்சார்களும் ஒரே லெவல்ல இல்ல. அவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டார்கள். ஆனா முஹாஜிரீன்கள் அந்தஸ்தில கூடினவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பத்ருடைய யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களும் கலந்து கொள்ளாதவர்களுக்கு வித்தியாசம் இருக்குது. பத்ர்ல கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய முன்பின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து எங்களுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்வதற்காக வேண்டி, எங்களுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்வதற்காக வேண்டி. இந்த மஸ்ஜிதை எடுத்தால் ஒரு அழகான வடிவத்தில் இருக்குது, முழு உலகமும் பேசக்கூடிய ஒரு மஸ்ஜித். இந்த நாட்டுடைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ல, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல மிக முக்கியமான ஒரு அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக இருக்குது. எல்லா டூரிஸ்டும் வந்து இங்க அழகாக ஒரு படத்தை எடுத்துட்டு போவார்கள். நான் இந்த பள்ளிக்கு போனோன், இது ஒரு அழகான ஒரு வடிவம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1908 முன்னோர்கள் இந்த மஸ்ஜிதை ஸ்தாபித்தவர்கள், அவர்களுக்கு பேரளவில் எங்களுக்கு தெரியாது, ஆனா அவர்களுடைய சரித்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய சந்ததிகள் அவர்கள் யார் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று நாம் தொழுதுட்டு போறோம், பொதுவாக நாம் தொழுதால் அவர்களுக்கு அந்த துஆ, அவர்களுக்கு அந்த நன்மை போயிட்டு சேரும். ஆனால் நாம் மறந்துடக்கூடாது, இங்க தொழுந்து போகும் போது மச்சிதை ஸ்தாபித்தவர்களுக்காக வேண்டி ஒரு துஆவை செய்து போறது, அவங்களோட குடும்பத்துக்காக வேண்டி ஒரு துஆவை செய்வது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் அந்த காலத்தில் அர்ப்பணித்த அவர்களுடைய சொத்து செல்வங்கள், அதுக்கு பின்னால் வந்து இந்த மச்சிதை பராமரித்தவர்கள், இது அழகாக வைத்தவர்கள், இதுதான் இந்த தீனை இந்த நாட்டில்
பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த தர்மம், எல்லோருடைய பணம், எல்லோருடைய செல்வத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது, எல்லாருக்கும் அது கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த நாட்டில் புதிதாக ஒரு பள்ளியை நாம் ஸ்தாபிப்பது என்பது ஒரு லேசான விடயம் அல்ல. எங்களுக்குள்ள பாக்கியம் என்னென்றா, ஸ்தாபித்த பள்ளிகளை பாதுகாத்து பராமரித்து அலங்கரித்து அதுக்கு வரக்கூடிய மஸ்ஜிதல் முசல்லிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஸ்தாபகர்களை ஞாபகப்படுத்துவது என்றது இந்த இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் குர்ஆன்லையும் எங்களுடைய இபாதத்திலையும் அதை ஒரு அம்சமாக சொல்லாம ஆக்கி வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன்ல இஸ்லாத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம தீன் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்றத அல்லாஹ் எங்களுடைய தீனுடைய மிக முக்கியமான அம்சமாக கேட்கிறார். சில கட்டங்கள்ல அது வாஜிப் ஆகுது, கடமையாகுது. தொழுகையில அத்தஹியாத்துல ஸலவாத் கடமையாகுது. சில கட்டங்கள்ல அது சுன்னத்தாகுது. யோமுல் ஜும்ஆ இருக்குதே, இந்த நாள் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த நாள் ஸ்தாபகர்கள் ஃபவுண்டர்ஸ்களை ஞாபகப்படுத்தக்கூடிய தினம். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக ஸலவாத்தை எத்தி வைக்கக்கூடிய தினம். முஃமின்களுக்கு என்னுடைய குதுபா நிறைவேறாது, குதுபா நிறைவேறாது. கடைசி குதுபால அல்லாஹும்ம அஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமின்களுக்காக வேண்டி துஆ செய்யாமல், முஃமின்கள் என்ற யார் இன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா முஃமின்களையும் தான் நாம் அகலில் ஞாபகப்படுத்துறோம். யா அல்லாஹ், எல்லா முஃமின்களுக்கும் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம அஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் பெண்கள் அந்த மஃஃபிரா லில் முஃமினீன் இல்லாம எங்களுடைய குதுபா நிறைவேறாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் நமக்கு ஒரு தினத்தை தந்திருக்கிறான் எங்கட முன்னோர்களுக்காக வேண்டி, எங்களுக்கு முந்தி ஈமானுடன் வாழ்ந்தவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதற்கு. அதே போல் எதிர்காலத்தில் ஈமானுடன் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இதுக்கு பின்னால ஒரு சந்ததியை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், ரெண்டு விடயம், ஒரு சந்ததி உம்மத்த முஸ்லிமத்தல்லக், யா அல்லாஹ் உனக்கு அடிபணியக்கூடிய ஒரு உம்மாவை, ஒரு நேஷனை, ஒரு சமுதாயத்தை நீ உருவாக்குவாயாக. இன்னும் சொன்னாங்க, அந்த உம்மத்துக்கு ஒரு ரசூலை, ஒரு நபியை, ஒரு தூதுவரை நீ அனுப்பி வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதில் ஈடுபட்டவர்கள், இதுல குடும்பத்தினர் யார், அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் உலகத்தில் சில பூமிகளை தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி. நேரடியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமிகள் தான் மஸ்ஜிதுல் ஹராமும், மஸ்ஜிதுல் அக்ஸாவும், மஸ்ஜிதுல் நபவியும். அதில் யாருக்குமே மாற்றம் கொணர முடியாது. அந்த மூணு மஸ்ஜிதுகளும், அந்த மூணு மஸ்ஜிதுகளை சார்ந்ததாக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மூணு மஸ்ஜிதுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் துஆ செய்ய வேண்டும். அதே அடிப்படையில் அதுக்கு அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பை கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஏந்தியவர்கள் அங்க நீங்க போங்க, போயிட்டு துழுங்க. அங்கிருந்து நீங்க ஹராம் கெட்டு உம்ராவுக்கு வந்தா உங்களுக்கு ஏராளமான நன்மை, உங்களோட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், உங்களுக்கு அங்க போக முடியாதா, அங்க நீங்க என்ன அனுப்புவீங்க, அந்த காலத்துல விளக்க பத்து வைக்கப்படுது எண்ணெயினூடாக, அப்ப அங்க அந்த மச்சிதுடைய பராமரிப்புக்கு உங்களோட பங்களிப்பை நீங்க செய்யுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலா, ஆயிரம் வருடங்களுக்கு மேலா ஒரு பலமான ஒரு பவுண்டேஷனை, அந்த பலமான பவுண்டேஷன் தான் இந்த மச்சிதுகள். அதே போல இந்த பலமான பவுண்டேஷன் தான் இந்த மச்சிதுகளிலே ஈமானிய அந்த ரூஹானியத்தை இமாமச் செய்யக்கூடிய, அதான் சொல்லக்கூடிய மார்க் விடயங்களை மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய உலமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள், உலமாக்களை உருவாக்கக்கூடிய இடங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட முன்னோர்கள் அதை ஸ்தாபித்து போயிட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை ஞாபகப்படுத்துவது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் விரும்புகிற ஒரு விடயம் இது, எங்களோட எதிர்கால பிள்ளைகள் இதை விளங்க வேண்டும்,
ஒவ்வொரு மஸ்ஜிதும் அந்த மஸ்ஜிதுடைய ஹிஸ்டரியை பாதுகாத்து வைத்து வருடத்தில் குறைந்தது ஒரு தினம் அந்த மஸ்ஜிதுடைய பவுண்டர்ஸ் மார்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு தினமாக எந்த நாளும் நாம் துஆ செய்ய வேண்டும். ஐந்து நேர தொழுகையிலே துஆ செய்ய வேண்டும். ஆனால் இவ்வாறான ஒரு நிகழ்வை உருவாக்குறதின் ஊடாக அவர்களுக்கு எவ்வியான உண்டாகும். அவர்களுக்கு நல்ல அந்த மச்சிதுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் யார் என்றது அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், துஆ செய்வார்கள். அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளம் சமூகமும் ஆசை வைப்பார்கள், என்னென்றா அல்லாஹ் நானும் இவ்வாறான பங்களிப்புகளை செய்ய வேண்டும், ஏனென்றால் நான் மௌத்தாகி 100-200 வருடங்களுக்கு பின்னாலேயும் எனக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வஃபாத்தானதுக்கு பின்னால அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படுது. ஆனா மூணு விடயங்கள், சதகத்தும் ஜாரியா வலதும் சாலிஹும் யதுஉல இல்முன் யுன்தஃஉ பிஹி, மக்கள் பிரயோஜனம் பெறக்கூடிய அறிவு, அவர் துஆ செய்யக்கூடிய புள்ளல், துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகம், துஆ செய்யக்கூடிய ஒரு சந்ததி. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, தொடராக மக்கள் பிரயோஜனம் பெறக்கூடிய சதகாவை விட்டு சென்றால் அவருடைய கபருக்கு அது வந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் வலியுறுத்துறான், முஹாஜிரீன்கள் அர்ப்பணித்தார்கள், அன்சாரிகள் அந்த முஹாஜிரீன்களை நேசித்தார்கள், அவர்களுக்கு உதவி செய்தார்கள், அவர்களும் அர்ப்பணித்தார்கள். அதுக்கு பின்னால் ஒரு சாரார் வருவார்கள், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் ஒரு சாரார் வருவார்கள், யகூலூன், அவர்கள் என்ன சொல்வார், ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை விட முந்தையவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை பத்தி எந்தவித கெட்ட எண்ணமோ, அவர்களை பத்தி எந்தவித தவறான எண்ணமோ, வலா தஜ்அல் ஃபி குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் உள்ள சமூகம் முந்திய சமூகத்தை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள், திட்டமாட்டோம். நாம் அவர்களுக்காக வேண்டி மக்ஃபிரத் ரஹமத்துக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல துஆ செய்யக்கூடிய சமூகம், இது நமக்கு குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய பாடம். குர்ஆன் முஃமின்களை பத்தி, முஹாஜிரீன்கள் அன்சாருக்கு பின்னால வரக்கூடிய முஃமின்களுடைய குணம் என்னண்டா, முன்னோர்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதில் சேவை செய்த ஏராளமான இமாம்கள் இப்பொழுது இறையடையில் சேர்ந்திருக்கிறார்கள். இதில் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் இறையடை சேர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இங்கு தொழக்கூடிய அனைவருடைய சார்பாக அல்லாஹ் அவர்களுக்கு ஹைருல் ஜஸாவை வழங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு காலமும் அவர்களை மறந்துடக்கூடாது. அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும். அந்த விடயங்களை நாம் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும். காரணம் ஏனென்றால், அப்படியான ஒரு சமூகம் அப்பதான் உருவாகுவார்கள், அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் உலக நாடுலாப ரீதியில் யாரெல்லாம் மச்சிதுகளையும் தீனுடைய மனித இனத்துக்காக வேண்டி நலவை ஹைரை முன்வைக்கக்கூடிய இடங்களை உருவாக்கின அனைவரையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கட்டாய கடமை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு மஸ்ஜிதும் தன்னுடைய ஹிஸ்டரியை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதும், அதுதான் நம்முடைய எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும், எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இது எங்களுடைய ஹிஸ்டரி. அல்லாஹ் குர்ஆனில் அந்த ஹிஸ்டரியை குறிப்பிடுற காரணம், ஹிஸ்டரி இல்லாத ஒரு சமூகம் அது முகவரி இல்லாதவர்களை போல, அவர்களுக்கு ஒரு டிஎன்ஏ வாப்பா உமா யார் என்று தெரியாத ஒரு அனாதையை போல். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க அப்படியார்கள் அல்ல. நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவர்கள் தாம். எங்களுடைய டிஎன்ஏ அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அந்த தீனை பாதுகாக்க வந்த இமாம்கள், நாதாக்கள், மகான்கள், உலமாக்கள் அவர்களை நேசிக்க கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு விரும்பினார்கள் முஃமின்கள்ல உம்மத்துல இந்த நாலு சாரார் தான் இருக்கணும், இல்மை கற்ற ஆலிம்களாக அறிங்க, அல்லது அதை இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அறிங்க, அப்படி இல்லைண்டா அவர்கள் சொல்றத கேட்கக்கூடியவங்களாக அறிங்க, அல்லது நாலாவதாக அதுவும் உங்களுக்கு பாக்கியம் இல்லையா, அவர்களை நேசிக்க கூடியவங்களாக அறிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, குன் ஆலிமன் அவ் முஅல்லிமன் அவ் முஸ்தமியன் அவ் முஹிப்பன், அவர்களை நேசிக்க கூடியவராக இருங்க. வலா தகுனில் காமிசா, ஐந்தாவது கூட்டத்தில் நீங்க ஆகிடாதீங்க.
அவர்களை வெறுக்கக்கூடியவர்களே, அவர்களை குறை கூடக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட முன்னோர்களை நாம் நேசிப்போம், எங்கட முன்னோர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்வோம், அவர்களுக்காக வேண்டி நாம் அர்ப்பணிப்பு செய்வோம். 115 வருடங்களுக்கு முன்னால் இந்த மஸ்ஜிதுரை ஹிஸ்ட் எடுத்து பார்த்தால், 115 வருடங்களுக்கு முன்னால் ஸ்தாபித்தவர்கள் இப்பொழுது கபூரில் அழகாக இருக்கிறார்கள். அவர்கள் கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்துடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமைப்பாடு. இதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை அழகாக ஆர்கிடெக்ட் பண்ணி, இதை அழகாக நிர்ணயித்து, இதுக்காக வேண்டி திட்டமிட்டார்கள். நான் இந்த மஸ்ஜிதை ஒரு உதாரணமாகத்தான் எடுத்தேன். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மசாஜிதுகளும், எல்லா தீனுடைய ஈமானுடைய எல்லா நிலையங்களுக்கும் இதே விடயம் ஒன்று சேரும், இதே பெருமை சேரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகில இங்கே ஜமீத்துலமா இந்த வருடம் ஹிஜ்ரி 1444 வருடத்தில் 100வது வருடத்தை அடைந்திருக்குது. அதுக்கு முன்னாலே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில், முஸ்லிம் சமூகத்தில் 1000 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அங்க உலமாக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் முஸ்லிம் சமூகம் வாழ முடியாது. உலமாக்கள் முஸ்லிம் சமூகத்துல பிரிக்க முடியாத ஒரு அம்சம். ஆனா சில நேரங்கள்ல மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கள்ட்ட குறை இருக்கும். அதை நீங்க மன்னிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த குறைகளை நீ மறைத்து எவ்வாறு சரிப்படுத்த வேண்டுமோ அப்படி நீங்க சரிப்படுத்த முயற்சிக்கணும். ஏனென்றா அந்த குறைகளை பகிரங்கப்படுத்துறதின் ஊடாக தீனுடைய மகிமை, குரானுடைய மகிமை, இந்த குரானை சுமந்து கொள்ளக்கூடியவர்களுடைய மகிமை சமுதாயத்திலிருந்து இல்லாம போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் அவர்களும் மனிதர்கள், அவர்களிடத்தில் சில குறைகள் இருந்ததென்று சரித்திரம் சொல்லுது, குரானும் சொல்லுது. ஆனா அந்த குறைகளை பேசவானாம் என்றும் குரான் சொல்லுது. அந்த குரான் அந்த குறைகளை நீங்க யாரும் அதுல நீங்க தீர்ப்பளிக்க வானம் என்று சொல்லி குரான் சொல்லுது. அந்த சஹாபாக்கள் எல்லாரும் எங்கட இஜ்மாவான கருத்து என்னண்டா, அவர்கள் எல்லோரும் அல்லாஹினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். ஏன் அங்க குறை காணும் போது அது தீனில் குறையாக அமைந்திடும். அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்களும் மனிதர்கள், அவர்களிடத்தில் குறை இருக்குது, ஏராளமான குறை இருக்குது, இல்லாமல்ல. ஆனால் நாம் அவர்களை நேசிப்பது அவர்களுடைய தனி சக்சிய தனி நபர் என்ற அடிப்படையில் அல்ல. அவர் அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த தீனை, இமாமுடைய தீனை சுமந்திருக்கிறார்கள். அதே தான் நாம் நேசிக்கிறோம். அவர்களை நேசிக்கிற அர்த்தம் என்னண்டா, அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் அல்லாஹுடைய தீனை நேசிக்கிறதுக்கு அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 100 வருடங்களுக்கு முன்னாலேயும் உலமாக்கள் இந்த சமுதாயத்துக்கு பங்களிப்பு செய்தார்கள். அதுக்கு பின்னால் அகில இலங்கை ஜமீத்துலமா என்று உலமாக்கள் ஒன்றுபட்டு ஒரு சபையாக இருந்து இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஸ்தாபித்த அந்த உத்தம மகான்கள், அந்த உத்தம மகான்கள், அதில் ஏராளமானவர்களுடைய பேர் நமக்கு ஞாபகம் இல்லை, தெரியாது. அந்த ஹிஸ்டரி பாதுகாக்கப்பட வேண்டும். வரக்கூடிய இன்னொரு 100 வருடங்களுக்கு பின்னாலேயும் வரக்கூடியவர்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும் என்றது நான் விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அகிலங்கை ஜமீத்துலமா இந்த வருடம் அந்த 100 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்காக வேண்டி, சமுதாயத்துக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்த அந்த உலமாக்களை ஞாபகப்படுத்தி ஒரு நிகழ்வு இந்த வரக்கூடிய வியாழக்கிழமை ஏற்பாடு செய்திருக்குது. அதுக்குரிய காரணம் இதை செலிபிரேட் பண்ணுவது அல்ல, இது பெருமையாக மக்களுக்கு முன்வைப்பது அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட, முஸ்லிம் அல்லாத நிறுவனங்கள் கூட ஃபவுண்டர்ஸ் டே என்று சொல்லி, ஸ்தாபகர் தினம் என்று சொல்லி, அந்த ஸ்தாபகரை கண்ணியப்படுத்தி அவருடைய பிக்சருக்கு முன்னால போயிட்டு மாலையை போட்டு அங்கிருக்கு முன்னால போயிட்டு கேண்டில போட்டு அவங்க கண்ணியப்படுத்துறார்கள். நாம் எங்களிடத்தில் அந்த கலாச்சாரம் இல்ல, எங்களிடத்துல அந்த போட்டோவுக்கு முன்னால போயிட்டு அங்கனைக்கு மாலையை போட்டுறதோ அங்கனைக்கு ஒரு கேண்டில பத்த வைக்கிற கலாச்சாரம் எங்களுக்கு தீன் கற்றுத்தரல்ல. ஆனா எங்களுக்கு தீன் கற்று தந்திருக்கிற விடயம் என்னன்னா, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களுக்காக வேண்டி ஈசாலை சவாப் துவா செய்து, குரானுடைய ஹத்தம்களை செய்து ஈசாலை சவாபை அனுப்பி வைப்பது எங்களுடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கை நிலப்பாடாக இருக்குது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன், இந்த மஸ்ஜிதை ஸ்தாபித்தவர்களுக்கு நீ துஆ செய்ய வேண்டும். இந்த நாட்டில் மஸ்ஜிதுகளை ஸ்தாபித்த அனைவர்களுக்காக வேண்டி நீ துஆ செய்ய வேண்டும். அந்த சரித்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அதுக்கான ஒரு தினத்தை ஒதுக்குங்கள். வெள்ளிக்கிழமனால் நாம் எல்லோருக்கும் துஆ செய்கிறோம்.
ஆனால் இந்த மச்சிதுடைய ஒரு தினமாக ஒதுக்கி அந்த நாளில் ஞாபகப்படுத்தி சிறார்களை உங்களோட குடும்பத்தில் வம்சத்தில் வந்த சின்ன வாலிபர்களை முன்வைத்து அவர்களுக்கு அந்த சரித்திரத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் கற்பிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாத்துக்கு மாத்தமான எந்த ஒரு விடயமும் இல்ல. அதை செய்யும் போது ஆடம்பரத்தை தவிர்ந்து நாம் தவாதுவாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்ற அந்த தவாதுவாக அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அதோடன் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எதிர்கால சந்ததிகளுக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு துஆ செய்தார்கள், அதனால் நாம் சுஜூத் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு துஆ செய்வோம். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக உருவாகுவார்கள். அதுக்காக வேண்டி அர்ப்பணிப்போம், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து நம்முடைய முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிந்து அல்லாஹ் நம்மையும் ஈமானுடன் இஸ்லாத்துடன் இஸ்திகாமத்தாக வாழ்ந்து அதே நிலையில் நமக்கு மௌத்தை நசீபாக்குவாயாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தைகள் உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை இந்த மஸ்ஜிதை ஸ்தாபித்து இதை காலாகாலம் நிர்வகித்து வரக்கூடிய அனைத்து நிர்வாகிகள், இமாம்கள், முஅத்தின்கள், இதை அழகாக சுத்தப்படுத்தக்கூடிய அனைத்து ஊழியர்கள், இதுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய தனவந்தர்கள் அனைவரையும் நீ கபூல் செய்வாயாக. நாட்லா வரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளையும் தீனுடைய நிலையங்களை அல்லாஹ் நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஸ்தாபித்தவர்களை அனைவருக்கும் அனைவரையும் நீ கபூல் செய்வாயாக. உலகளாவரீதியில் அனைத்து மக்களையும் நீ கபூல் செய்வாயாக. அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. அல்லாஹ் இவ்வாறு ஈமானுடன் இஸ்லாத்துடன் உனக்கு சுஜூத் செய்யக்கூடிய ஒரு சந்ததியை எங்களிலிருந்து உருவாக்குவாயாக. கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் நம் கியாமத்துடைய நாளில் நம்முடைய சந்ததிகள் ஈமானுடன் வந்து எங்களை சந்திக்க வேண்டும். நாம் அனைவரும் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ஒன்றாக இருந்து இங்கு அழகாக சுஜூத் செய்ததை போல் அங்கேயும் உன்னை புகழ வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நமக்கு உருவாக்குவாயாக. வ ஆஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.